திருமலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க போற பதிவு தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப மூன்றாம் இடத்துக்கு வரப்போறார். ஒரு 3 மாத காலங்கள். இது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இருவருக்குமே பொருத்தமா இருக்கக்கூடிய பதிவாத்தான் இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசாபுத்தியும் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்ப தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட மகரத்துல இருந்த சனி கும்பத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு 7.5 சனி காலம் முடிஞ்சிருச்சு, பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 3 மாத காலங்கள் மறுபடியும் திரும்பி ஒரு வருஷம் வருவார். ஸோ இந்த 3 மாத காலங்கள் நீங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக செய்யலாம். நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு முடிவுக்கே வரல, நிறைய விஷயங்கள் கைக்கு பணம் வரமாட்டேங்குது, வர்ற மாதிரி இருக்கு அவங்க கொடுக்கணும் ஆனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இந்த டைமை நீங்க மூவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க கைக்கு வந்து சேரும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துல வந்து நிறைய பேச்சு, நிறைய பிரச்சனைகள், நிறைய விரைய செலவுகள் வந்து ஆயிருக்கும். கண்டிப்பா 7.5 சனி முடிகிறப்ப பாக்குறப்போ கையில ஒண்ணுமே இல்ல, எவ்வளவு சொத்து கோத்துல இருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட கையில ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கடன்ல போயிருச்சு, கடன் கொடுத்து மாட்டிக்கிச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய இது பண்ணிட்டோம், இன்வெஸ்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் போட்டுட்டோம், மருத்துவ செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மீண்டும் திரும்பி எடுத்து அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார். உங்க கர்மாவை கழிக்கிறதுக்காக இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் மீண்டும் நீங்க சம்பாதிச்சதை விட பெரிய அளவுக்கு வந்து அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார். ரொம்ப நல்லவர், அவர் நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பாரு, நிறைய கஷ்டங்களை கொடுத்தாலும் யார் யார் எப்படி என்ன யாரை நம்பி இருக்கணும், யாரை நம்ப வேண்டாம், நமக்கு எது வரும் வராது, இது எல்லாமே டோட்டலா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்துருப்பார். ஸோ இதை வந்து அவர் கொடுத்த அந்த ஞானத்தையும் அறிவையும் வச்சு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே காரிய வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். தனம் பணம் வந்து கண்டிப்பா கையில புரளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும். முதலீடே இல்லாம இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம லாபம் வரக்கூடிய தொழில் செய்யும்போது நிச்சயமாக பெரிய அளவுக்கு லாபத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாமே அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 மாத காலங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேல் படிப்புக்காக வெளிநாடுக்கு இது போலான்னு இருக்கிறவங்க தாராளமாக போகலாம். மேல் படிப்பு படிக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய படிப்பு சிறந்து விளங்கும். அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கேஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா நிச்சயமா விலகிடும். கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பார்ட்னர்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து புதுசாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்கும். கண்டங்கள் விலகி உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு எலும்பு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே விலகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அவங்களுக்கு சிறு சிறு ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டியது வந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவுமே இல்லை. தொழில் சிறந்து விளங்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய லாஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த லாஸ் எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த 3 மாத காலங்கள் சனி பகவான் வருவார். லாபங்கள் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. மற்றபடி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் பெரிய அளவுக்கு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு எல்லாமே விலகிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 3 மாசத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் இந்த 3 மாத காலங்கள். சனி விலகிட்டாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சனி வந்து விலகினாலும் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வச்சு எப்படி வந்து வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு. முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது சனி இப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனியினுடைய அமைப்புல ஒவ்வொரு பலன்களும் அவர் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஸோ வந்து தனுசு ராசிக்காரங்க 100% வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களோட மட்டும் கொஞ்சம் சண்டை சச்சரவு, பரம்பரை சொத்து பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஹேண்டிலாக கையாண்டிங்கன்னா நிச்சயமா அதிலிருந்துமே வந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பை அவரே ஏற்படுத்தி கொடுத்துருவார். தெய்வ வழிபாடும் தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. அது சம்பந்தப்பட்ட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்கு. வெளிநாடு சென்று வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பதுக்குண்டான
வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. தொழில் மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாமே சிறப்பாக அமையும். ஏகதேசம் இப்போ இடம் மாற்றம் தொழில் மாற்றம்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே இன்னுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து நல்லா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பான மாதமே இந்த 3 மாதமாக இருக்குது. இருள் விலகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே நன்மையாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.